ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிண்ட்ரலா செஃப் சைனீஸ் ட்ராமாவோட பார்ட் 23 போட்டாச்சு. சப்போஸ் அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல ஹீரோயின் டிங்கி கிட்ட, சரி வா பிளாக்வின் ஹெட் எங்க இருக்காருன்னு நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிங்கியா கூட்டிட்டு போறாங்க. ஆனா டிங்கியா அந்த இடத்துல பிளாக்வின் ஹெட் இல்லங்கிற விஷயத்த கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். அப்போ ஹீரோயினும் அவனை உள்ளயே வச்சு லாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா டிங்கி எப்படியோ வெளில வந்துடுறான். அப்போ ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும், நீ மத்தவங்களை கொல்ற என்னால பாக்க முடியாது, நீ எப்படி சேஞ்ச் ஆயிட்ட பாரு, உனக்கும் பிளாக்வின் ஹெடுக்கும் இப்ப என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதனால டிங்கியும் செம கடுப்பாயிடுறான். என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினோட கழுத்திலேயே கத்திய வச்சிடறான். அப்போ டிங்கியும் ஹீரோயின் கிட்ட, என் கூட இருக்கேன்னு ஹீரோக்கு தெரியுமா? சப்போஸ் அவனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவன் கண்டிப்பா அவனை கூட்டிட்டு போறக்கு வேண்டி பிளாக்வின் ஹெட எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்பான் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயினும் கொஞ்சம் பயந்துடுறாங்க. ஹீரோவும் பிளாக்வின் ஹெடோட காயத்துக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ பிளாக்வின் ஹெட தொட்டு பாக்குறாரு. ஆனா அவருக்கு காய்ச்சல் அடிக்குது. இதனால ஹீரோவும் கொஞ்சம் பயந்துறாரு, எதனால உங்களுக்கு இப்படி காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அங்க ஒரு தூது புறா வருது. ஹீரோவும் போய் அந்த புறா கிட்ட யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருக்கு, அதையும் எடுத்து பாத்துட்டு இருக்காரு. பிளாக்வின் ஹெடும் திடீர்னு இருமுறாரு. இதனால ஹீரோ அந்த லெட்டர் எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக்வின் ஹெட் கிட்ட போய், நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிளாக்வின் ஹெடும், நான் என் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், சோ அதனால நான் அவ்வளவு சீக்கிரமா இறந்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக வந்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் நான் உன கடைசி வரைக்கும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஒரு பெரிய சீக்கிரட்டா சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ, வேணாம், நான் எந்த சீக்கிரட்டையும் கேக்குற நிலைமையில இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா பிளாக்வின் ஹெட், பிளாக்வின்டோட சக்சஸ்க்காகவாதோ இந்த சீக்கிரட்டை நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும், இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட காதுல அந்த சீக்கிரட்டை சொல்லிடுறாங்க. அதுக்கு ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிளாக்வின் ஹெட், உன்னை யார் இங்க அமிச்சு விட்டாருனால எனக்கு தெரியாது, ஆனா நீ கண்டிப்பா இந்த சீக்கிரட்டை நீயும் சீக்கிரட்டா தான் வச்சிருக்கணும், அவங்க கிட்ட போய் சொல்லிடக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பிளாக்வின் ஹெடும், சரி என்னை எழுப்பி விடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ டக்குன்னு அவரோட கழுத்துல அடிச்சு பிளாக்வின் ஹெட தூங்க வச்சிடறாங்க. ஹீரோ பிளாக்வின் ஹெட் கிட்ட, இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமாவுமே நான் இன்னுமே உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்கேன், இதுக்கு மேலயும் உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல, நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ படுக்க அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. ஹீரோயினை டிங்கி கட்டி போட்டு வச்சிருக்கான். ஆனா அங்க டிங்கியவே காணோம். ஹீரோயினும் அந்த கட்டை அவுக்கறக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க நல்லா அவுக்கவே முடியல. அப்போ எக்ஸலன்சி அங்க வந்து, என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும், நீங்க எதுக்காக இங்க வரீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எக்ஸலன்சியும், நான் எதுக்காக வரேன்னு உனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டயே நெருங்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் டிங்கி டிங்கின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. ஆனா எக்ஸலன்சி, நீ இப்ப என்னதான் கத்தினாலும் டிங்கி இங்க வரப்போறது இல்ல, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை காப்பாத்திக்கிறதே பெரிய விஷயமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நெருங்கி போயிட்டே இருக்கான். ஆனா திடீர்னு அங்க டிங்கி வந்து எக்ஸலன்சிய கொண்டுறான். அவன் எக்ஸலன்சி கிட்ட, அவ என்னதான் எங்கிட்ட ட்ரிக் பண்ணாலுமே, அவ என்னதான் எனக்கு துரோகம் செஞ்சாலுமே, அவளை தொடர்க்க உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, சப்போஸ் நீ அவளை தொடணும்னு நினைச்சினா நீ கண்டிப்பா செத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டுறான். ஹீரோயினும் டிங்கி கிட்ட, இங்க என்ன விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ டிங்கியும் பிளாஷ்பேக்கா ஓபன் பண்ணி பாக்குறான். அதாவது அன்னைக்கு டிங்கி அவனோட பிரதர் சமாதி கிட்ட நின்னுட்டு, நான் கண்டிப்பா உங்களுக்கான ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க பிரின்சியோ வந்திருப்பாரு. பிரின்சியோ டிங்கி கிட்ட, உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா நீயும் எனக்காக ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டிங்கி, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இப்ப என்கிட்ட எந்த விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரின்சியோ, எனக்கு வேணுங்கும் போது அந்த விஷயத்த நானே கரெக்டா உங்ககிட்ட கேப்பேன், ஆனா இப்ப உனக்கு ரிவெஞ்ச் எடுக்கறதுக்கான சரியான ஹார்ட் இருக்கு, அதனால நான் உனக்கு மேன் பவரை கொடுத்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. இந்த எல்லாம் டிங்கி யோசிச்சு பாத்துட்டு ஹீரோயின் கிட்ட, சரி சரி அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிங்கியும் ஹீரோயின் கிட்ட, என்னோட பிரதர்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க, அதுக்கப்புறமா நான் நல்லவனா இருந்து மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் இந்த விஷயத்தையெல்லாம் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக பண்ணேன்னு நினைச்சியா, உன்னை காப்பாத்துறதுக்காக தான் பண்ணேன், நீ ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிளம்பு, அது மட்டும் இல்லாம பிளாக்வின்ல இருக்க எல்லாருமே இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நீ இங்க இருந்தீனா கண்டிப்பா உனக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடும், சோ பிளீஸ் இங்கிருந்து கிளம்பு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இதனால டிங்கியும், அப்போ நீயும் என் கூட வருவியா, சப்போஸ் நீ என் கூட வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. ஹீரோ டிங்கி கிட்ட, என்ன நீ ஹீரோயினா கட்டி போட்டு வச்சிருக்க, இந்த டைம்ல போய் அவன் கூட வருவாளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினும் ஹீரோ
ஹீரோவை பார்த்துட்டு நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா ஹீரோ டிங்கி கிட்ட, நம்ம பசங்களுக்குள்ள இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீ எதுக்காக ஹீரோயினா இந்த விஷயத்துல இழுத்துட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் அவளை விடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா டிங்கி, பிளாக்மின் ஹெட் எங்க, அவன் உயிரோடு இருக்கானா இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ, எங்கிட்ட குவெஸ்டின் கேக்குற அளவுக்கு உங்ககிட்ட எந்த தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால டிங்கியும், சப்போஸ் ஹீரோயின் இந்நேரம் செத்து இருந்தானா என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ, நீ அவளை என்னன்னாலும் ஹர்ட் பண்ண மாட்டேங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதனால டிங்கியும் சமக்கடுப்பாகி, ஃபர்ஸ்ட் நான் உன்னா கொள்ளறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட ஃபைட் பண்ண போறான். அப்போ ஹீரோவும் டிங்கியும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோவும் டிங்கி கிட்ட, உனக்கு ஒரு கைதான் இருக்கு, சோதனால உன்னால என்ன ஆனாலும் என்ன டிஃபீட் பண்ண முடியாது, அதனால அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டிங்கி பாட்டுக்கு ஃபைட் பண்ணிட்டே இருக்கான். இதனால ஹீரோவும் சமக்கடுப்பாகி டிங்கிய செம போர்ஸா அடிச்சிடறாரு. இவனு ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்துடுறான். அப்போ ஹீரோ டிங்கி கிட்ட, நான் தான் சொன்னல உன்னால என் கூட சண்டை போட முடியாதுன்னு, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தள்ளா அடி எந்திரிச்சு நிக்கிறான். திடீர்னு பார்த்தா அங்க ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்துடுறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட, ஃபர்ஸ்ட் ஹீரோவை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின், நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. இதனால டிங்கியும் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் டிங்கிய கொல்ல போறாங்க. அப்போ அங்க ஒரு சோல்ஜர் வந்து திடீர்னு டிங்கிய கொல்ல வராரு. அப்போ ஹீரோயினும் டிங்கி பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள அந்த சோல்ஜர் டிங்கிய கொண்டாடுறாங்க. இதனால டிங்கியும் ஹீரோயினை பாத்துட்டே இறந்துடுறான். ஆனா ஹீரோயினால டிங்கி இறக்குறத பாக்கவே முடியல. இதனால டிங்கி அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அந்த சோல்ஜரும் ஹீரோ கிட்ட போய் க்ரோன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ரெஸ்பெக்ட கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோயின் சம ஷாக் ஆகிடுறாங்க. என்ன க்ரோன் பிரின்ஸா, அப்போ நீங்க தான் க்ரோன் பிரின்ஸா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஹீரோ ஹீரோயினை ஃபர்ஸ்ட் அந்த கயிறெல்லாம் கழட்டி விட போறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த சோல்ஜர் வந்து முன்னாடி நின்னுக்கிறாரு. இதனால ஹீரோவும் நகருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சோல்ஜர் அங்க இருக்க இன்னொரு சோல்ஜர் கிட்ட, போங்க போய் ஹீரோயினை அந்த கயிறெல்லாம் கழட்டி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவங்களும் போய் அந்த கயிறை கழட்டி விட்டுட்டு இருக்காங்க. அந்த சோல்ஜரும் ஹீரோ கிட்ட, எப்படியோ நம்ம பிளாக் விண்டா கரெக்டா அடைஞ்சிட்டோம், நம்ம இந்த மிஷனையும் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இதனால பிரின்ஸியும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் ஹீரோவையே பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே பிளாக் விண்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தா அங்க எல்லாருமே டெட் பாடியா கிடக்குறாங்க. இதனால ஹீரோயினும், எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம டிங்கி இங்க இருக்க யாரையுமே கொல்ல மாட்டேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான், அப்போ இது கண்டிப்பா அவன் பண்ணிருக்க மாட்டான், ஹீரோ எங்க, நான் ஃபர்ஸ்ட் அவரை பாக்கணும், அது மட்டும் இல்லாம பிளாக் விண்ட்ல இருக்கவங்க ஒருத்தங்க கூட இங்க உயிரோடு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சமயம் கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஷெங் ஷெங் அங்க ஓடி வரா. ஹீரோயினும் ஷெங் ஷெங் கிட்ட, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஷெங் ஷெங் டிங்கிய கொன்ன சோல்ஜரை பாத்துட்டு மர்டரர் அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அலற ஆரம்பிச்சிடறா. இதனால ஹீரோயினும், யார் இங்க இருக்கிறவங்களை எல்லாம் கொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஷெங் ஷெங்கும், அவன் தான் கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு டிங்கி கொன்னவனை பத்தியே காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவன், அங்க பாருங்க, அவன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் செத்ததை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி லூஸ் ஆயிட்டா போல, அதனால அவ சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜரா இன்னொரு சோல்ஜர் கிட்ட, போ அவளை புடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயின், யாரும் பக்கத்துல கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஷெங் ஷெங் கிட்ட, உண்மையை சொல்லு, யார் இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஷெங் ஷெங் அந்த சோல்ஜரையே பாத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம பிளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்றா. ஆனா ரெண்டு சோல்ஜர் ஷெங் ஷெங்க பிடிக்க வராங்க. இதனால அவ செமைய பயந்து போய் ஓடிட்டு இருக்கா. அப்ப தெரியாம கிணத்துக்குள்ள விழுந்துடுறா. அப்போ ஹீரோயினும் ஷெங் ஷெங் அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே ஓடி போய் பாத்துட்டு இருக்காங்க. அவ கிணத்துக்குள்ள விழுந்ததுனால ஹீரோயினும் செமையா அழுதுட்டு இருக்காங்க. ஆனா அந்த சோல்ஜர் வந்து ஹீரோயின் கிட்ட, அவதான் இறந்துட்டால எதுக்காக அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் அந்த சோல்ஜர் கிட்ட, ஹீரோ இங்க ஒரு ஸ்பையா வந்தாரு, ஆனா இப்ப பார்த்தா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இறந்துருக்காங்க, நான் ஃபர்ஸ்ட் ஹீரோவை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா அந்த சோல்ஜர் மத்த சோல்ஜர்ஸ் கிட்ட, ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோயினா கூட்டிட்டு போங்க, நீங்க போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின், நான் இப்ப ஹீரோவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹீரோயினா கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோ பிரின்சியோ கிட்ட, நீங்க ஒரு விஷயத்துக்காக எங்கிட்ட ப்ராமிஸ் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா, இங்க இருக்கிறவங்க யாரையுமே நீங்க கொல்ல மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா நீங்க டிங்கிய வச்சு இந்த விஷயத்த பண்ணி முடிச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம அவனோட பிரதர்ஸ் எல்லாம் கொண்டது பிளாக் மின்ல இருக்கவங்க தாங்கிற விஷயத்த அவங்கிட்ட நீங்க தெளிவா சொல்லி அவனை பிளாக் மின்ல இருக்க எல்லாத்தையுமே கொல்ல வச்சிருக்கீங்க, அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா பிரின்சியோ, நான் இதெல்லாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ, எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்ககிட்ட வந்து சொல்ற எல்லா விஷயத்தையும் வச்சுட்டு பிளாக் மின் ஹெட் கண்டிப்பா என்ன நம்புவாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதனால நீங்க என்னையும் டிங்கியும் வச்சு இந்த பிளாக் மின்ட முழுசா அடையணும்னு சொல்லி யோசிச்சு வச்சிருந்திருக்கீங்க, அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு ஃபர்ஸ்டே கால்குலேட் பண்ணிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பிரின்சியோ, நீ சொல்றதும் கொஞ்சம் கரெக்ட் தான், ஏன்னா நான் ஃபர்ஸ்டே எல்லா விஷயத்தையும் கால்குலேட் பண்ணிட்டேன்,
அப்படின்னு சொல்றாரு. இதனால ஹீரோவும் நான் நினைச்சிட்டு இருந்த மாதிரி பிளாக்மின் ஹெட் ஒன்னும் கலகம் பண்றவரு கிடையாது, அது மட்டும் இல்லாம அவரு எல்லா சீக்ரெட்ஸுமே என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் பிரின்சியோ கிட்ட இங்கிருந்த மக்கள் எல்லாருமே இன்னசென்ட், நீங்க எதுக்காக அவங்கள கொண்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா பிரின்சியோ, உனக்கு இவங்களெல்லாம் பார்த்தா இன்னசென்ட் மாதிரி தெரியுதா, அப்போ எதுக்காக இவங்க நானன் சிட்டியை எடுத்துக்கிட்டாங்க, அது மட்டும் இல்லாம டிங்கியோட பேலஸ்ல இருந்த அத்தனை பேரையும் கொண்டுட்டாங்க, இவங்க இன்னும் கொன்னவங்க லிஸ்ட் இன்னும் எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா, அவங்க மொத்தமா ரத்தத்துல ஏதாவது வாழ்ந்திருக்காங்க, அப்போ நான் மட்டும் ஏன் அவங்கள கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு ஹீரோவும், சப்போஸ் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், ஆனா இதெல்லாமே நீங்களா பண்ணிருக்க வேண்டியதானே, எதுக்காக என்ன இங்க அனுப்பி விட்டீங்க, எல்லாருமே என்ன கூட பிறந்த பிரதர்ஸ் மாதிரி பார்த்தாங்க, அவங்க எல்லாத்துக்கும் என்ன துரோகம் பண்ண வச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் பிரின்சியோ கிட்ட, இங்க வந்ததே நான் நல்ல எண்ணத்தோட வரல, அது மட்டும் இல்லாம இங்க இருந்த ஒவ்வொரு நாளுமே நான் கொஞ்சம் கூட சந்தோஷத்தை அனுபவிக்கல, நான் என்னதான் ஒரு ஸ்பையா வந்திருந்தாலுமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட பியூர் லவ் காமிச்சாங்க, அப்புறம் எப்படி நான் அவங்களுக்கு துரோகம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பிரின்சியோவும், பைங்கிற வேர்டுக்கே துரோகம் பண்றதுங்கிற விஷயத்த மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ, சரி நீங்க என்னமோ சொல்லுங்க, ஆனா பிளாக்மின் ஹெட மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சியோ, நீ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த விஷயம் எல்லா பக்கமுமே பரவிருச்சு, அது மட்டும் இல்லாம இப்ப கவர்மெண்ட் கிட்ட இருந்து பிளாக்மின்ல இருக்க எல்லாத்தையுமே கொல்லுங்கன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லிருக்காங்க. ஏன்னா நம்ம பிளாக்மின்ல கைப்பற்றிட்டோங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும், அப்புறம் எப்படி நம்ம பிளாக்மின் ஹெட மட்டும் விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ தேவையில்லாம இந்த விஷயத்துல உள்ள வந்துட்டு இருக்காது, சப்போஸ் நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா கடைசியில உனக்கு தான் அது பிரச்சனை இல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டிங்கிய கொன்னவர் பிரின்சியோட ஜெனரல் தான், கியூவோட ஜெனரல் பிரின்சியோ கிட்ட, நீங்க இன்னும் எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம எதுக்காக இந்த விஷயத்தையெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு, ஹீரோ கிட்ட சப்போஸ் நீ இப்போ பிளாக்மின் ஹெடோட சைட்ல நின்னா கோர்ட்டுக்கே துரோகம் பண்ற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ, நான் இப்போ பிரின்சியோ கிட்ட பேசிட்டு இருக்கேன், சோ யாரும் இந்த விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால பிரின்சியோ, நீ ஏன் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, ஜென்ரல் வேற யாரோ கிடையாது, அவரும் நமக்குள்ள ஒருத்தங்க தான், நீ கொஞ்சம் அதை இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா விஷயமே இப்ப நம்ம கை மீறி போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. பிரின்சியோட ஜென்ரலும் ஹீரோ கிட்ட, நீ இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே பிரின்சியோ தாங்கிற விஷயத்த மறந்துடாத, இப்போ நீங்க வந்த விஷயமே எதுக்காக, பிளாக்மின்ட கைப்பற்றக்காக தானே, ஆனா இந்த டைம்ல நம்ம சக்சீட் ஆகலினா இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வரும், இதெல்லாமே ஃபேஸ் பண்றதுக்கு நீயும் பிரின்சியோவும் தயாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதனால பிரின்சியோவும் ஹீரோ கிட்ட, ஜென்ரலா என்கிட்ட அனுப்புனதே என்னோட அப்பா தான், சப்போஸ் இந்த விஷயத்த நம்ம கரெக்டா முடிச்சாகணும், அதனால நீ ஃபர்ஸ்ட் பிளாக்மின் ஹெட் எங்க இருக்காருங்கிற விஷயத்த சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ, சப்போஸ் சொல்லலைனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதனால ஜென்ரலும், அவங்க சோல்ஜர்ஸ் கிட்ட போங்க, ஃபர்ஸ்ட் போய் ஹீரோவா பிடிங்க, அவரு பிளாக்மின் ஹெட் எங்க இருக்கிறாங்கிற விஷயத்த சொல்ற வரைக்கும் அவரை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சோல்ஜர்ஸும் போய் ஹீரோவா பிடிக்கிறாங்க, ஆனா ஹீரோ அந்த சோல்ஜர்ஸ தட்டி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம பிரின்சியோவையே பார்த்து மறைச்சிட்டு இருக்காரு. அந்த சோல்ஜர்ஸும் ஹீரோவா அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு பிளாக்மின் ஹெடும் ஹீரோவா காப்பாத்துறக்காக அங்க வந்துடுறாரு. அப்போ பிளாக்மின் ஹெட் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கூட எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவையும் போய், பிரதர் நீனாலதானே இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருக்க பிரின்சியோவோட ஜென்ரலும், உங்க ரெண்டு பேரோட பிரதர் ரிலேஷன்ஷிப்பே ஃபேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கத்திய கொடுத்துறாரு. போய் ஃபர்ஸ்ட் உன்னோட பிரதரை கொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோவும் கத்தி எடுத்துட்டு பிளாக்மின் ஹெட் கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஹீரோ பிளாக்மின் ஹெட் கிட்ட, நான் இங்க வந்த விஷயமே உங்ககிட்ட இருந்து எல்லா உண்மைகளையும் வாங்கணும்னு சொல்லிட்டு தான், ஏன்னா நீ ஏகப்பட்ட உண்மைகளை கவர்மெண்ட் கிட்ட இருந்து மறைச்சு வச்சிட்டு இருக்க, சோ அந்த உண்மைகளை எல்லாம் நான் கண்டிப்பா எப்படியாச்சும் வாங்கி ஆகணும், அந்த உண்மைகளை நான் வெளியில வந்தாதான் எனக்கு சக்சீட் ஆன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பிரின்சியோ கிட்டையும், அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜென்ரலும், சரி சப்போஸ் அவர்கிட்ட இருந்து உண்மையா வாங்குறதுக்கு நீ என்ன மெத்தட் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோவும், சரி இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் அவனை உயிரோட விடுங்க, நான் அவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் நானே போய் ஸ்ட்ரெயிட்டா கேட்டு வாங்குறேன், அந்த உண்மை எல்லாத்தையுமே பிளாக்மின் ஹெட் கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறமா நாளைக்கு மார்னிங் அவரை நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் மார்னிங் பிளாக்மின் ஹெடுக்கு விலங்கலா மாட்டி அவரை கொல்றதுக்காக கூப்பிட்டு வராங்க. அப்போ அங்க பிரின்சியோ அவரோட ஜென்ரல் ஹீரோ எல்லாருமே இருக்காங்க. ஹீரோவும் பிளாக்மின் ஹெட் கிட்ட, உங்களுக்கும் இம்பீரியல் கோர்ட்டுக்கும் நடுவுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிற விஷயத்த தெளிவா சொல்லிருங்க, சப்போஸ் அப்படி சொன்னீங்கன்னா மேபி பிரின்சியோவும் அவரோட ஜென்ரலும் உங்களை உயிரோட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பிளாக்மின் ஹெட், நீ சரியான துரோகி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ பிளாக்மின் ஹெட் கிட்ட, நீ ஒரு சக்சஸ்ஃபுல் லீடரா தான் பிளாக்மின்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்க, ஆனாலும் நீ ஏகப்பட்ட பேரை கொன்னு சரியான தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்க ஒருத்தன் போயிட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம், யார் நீ, நான் உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்க பிளாக்வின் ஹெட் கிட்ட, சரி இப்ப நீ மட்டும் இதுக்கான ஆன்சரை பண்ணலினா நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து கொன்றுவேன், சப்போஸ் உனக்கு இதுக்கெல்லாம் பயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு சாப்பாடு கொடுக்க ஜூனியர் ஷின் தான் மாறு வயசுல போயிட்டு இருக்கான். அப்போ அந்த சோல்ஜர்ஸும், என்ன உன்னை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதனால ஜூனியர் ஷினும் அந்த ஃபுட்டை அந்த சோல்ஜர் கிட்ட காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு தக்குன அங்க இருக்க ரெண்டு சோல்ஜர்ஸ் அப்போ ஜூனியர் ஷினும் ஹீரோயின் கிட்ட, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த உலகத்தை சேர்ந்தவங்க நீங்க இல்லைன்னு, அதனால நீங்க கண்டிப்பா இன்னசென்டா தான் இருப்பீங்க, உங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதனால ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து கிளம்புங்க, நீங்க கண்டிப்பா உயிர் வாழணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயினும், சரிவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இங்கிருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் ஷினை கூட்டிட்டு போறாங்க. ஜூனியர் ஷினும் ஹீரோயினும் மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் அந்த கதவு கிட்ட ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. அங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பாஸ் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோயினும் ஜூனியர் ஷின் கிட்ட, நம்ம எப்படிதான் இங்கிருந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஜூனியர் ஷினும், சரி சரி ரொம்ப கேர்ஃபுல்லா என் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படியும் ஹீரோயினையும் ஜூனியர் ஷினையும் பாத்துறாங்க. இதனால சரி வாங்க ஃபர்ஸ்ட் போய் நம்ம அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பிளாக்மின் ஹெட கொல்ற மாதிரி போயிட்டு டக்குன்னு அவரோட விலங்க உடச்சு விட்டுறாரு. இதனால பிளாக்மின் ஹெடும் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவரோட ஃபைட் பண்ண ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வரதுனால அங்க ஹீரோவும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே பிரின்சியோட ஜெனரல், எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா இந்த மாதிரி தான் நடக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஆரோவை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பிளாக்வின் ஹெட் அப்படியே காத்திலேயே பறந்து வந்து வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலுமே ரெண்டு ஏரோ வந்து பிளாக்வின் ஹெட் மேல பட்டுது. பிளாக்வின் ஹெட் அந்த ஏரோவியெல்லாம் பிடுங்கி வீசிட்டு அவரு படுக்க அங்க இருக்கவங்க கூட எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரால் முடியல. இதனால ஹீரோவும் பிளாக்வின் ஹெட காப்பாத்துறதுக்காக அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கூட எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா எல்லாரும் ஃபைட் பண்றத ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்போ பிரின்சியோட ஜெனரல், இன்னும் இந்த விளையாட்டு முடியல, இன்னுமே கொஞ்சம் மீதி இருக்கு, இந்த டைம் நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்குவேன் நீ ஒரு நல்லவனா இல்ல மான்ஸ்டரானு, உனக்கு நான் இன்னொரு சான்ஸ் தர, சீக்கிரமா பிளாக்வின் ஹெட கொள்ளு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹீரோ பிளாக்வின் ஹெடையே பிடிச்சிட்டு இருக்காரு. இதனால அந்த ஜெனரலும், என்ன நீ கொஞ்சம் கூட நகரவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ பிரின்சியோ, நீ என்ன அவன் மேல இன்னும் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கியா, அது மட்டும் இல்லாம இன்னும் உனக்கு அவன் மேல பாசம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பிளாக்வின் ஹெட் டக்குன்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு, நீ என்னோட பிரதரா இருக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அருகதை கிடையாது, நீ எனக்கே துரோகம் பண்ணிருக்க, அது மட்டும் இல்லாம என்னோட ஓன் பிளாக்வின்டையே நீ அழிச்சிட்ட அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோவும், நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா டக்குன்னு பிளாக்வின் ஹெட் ஹீரோவை கொல்ல போயிடுறாரு. இதனால அவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பிளாக்வின் ஹெட் ஹீரோ கிட்ட, நான் உன ஃபூயி மாஸ்டர்னு தான் நினைச்சேன், ஆனா அவரு மாதிரி இருக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சுக்கிறாரு. அப்போ டக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவும் பிளாக்வின் ஹெடும் ஒன்னா பார்க்கும் போது, நீ ஃபூயி மாஸ்டர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த விஷயத்த பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த முந்தின நாள் ஹீரோ பிளாக்வின் ஹெட ஜெயில பாக்க போன போது ஹீரோ பிளாக்வின் ஹெட கிட்ட, நான் உன கொல்ல வர மாதிரி வந்து உன்னோட விலங்க ஊத்துருவேன், அதுக்கப்புறம் நீ எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பிளாக்வின் ஹெடும், அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஹீரோவும், இன்னும் ஹீரோயின் அவங்க கையில தான் இருக்கா, சோ அவளை காப்பாத்திட்டு நானும் கண்டிப்பா அங்கிருந்து தப்பிச்சு வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்த யோசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஜூனியர் ஷினும் சேர்ந்து டிங்கியோட கைட்ல பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ பிரின்சியோட ஜென்ரல் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட, ஃபர்ஸ்ட் அவங்க மேல ஏரோஸ விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க விட்டதுல ஒரு ஏரோ போய் அந்த கைட் மேல பற்றுது, இன்னொரு ஏரோ ஜூனியர் ஷின் மேல பற்றுது. இதனால ஹீரோயினும், மேனேஜர் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி சரி உனக்கு அடிபட்டிருக்கு, நீ கொஞ்ச நேரம் அமைதியாகிரு, ஆனாலும் இதை நல்லா பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நிறைய சோல்ஜர்ஸ் ஓடி வந்து பிரின்சியோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோவும் பிளாக்வின் ஹெடும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இப்ப நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதனால பிரின்சியோட அசிஸ்டன்ட்டும், சரி வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சோல்ஜர்ஸ், ஹீரோயின் அங்க பறந்து போயிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேக்குறாங்க. இதனால பிரின்சியோட அசிஸ்டன்ட்டும், இப்ப நம்மளுக்கு பிரின்சியோ தான் முக்கியம், அவரை ஃபர்ஸ்ட் காப்பாத்தணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பிளாக்வின் ஹெடும் ஹீரோவும் இன்னுமே ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்ப திடீர்னு பிளாக்வின் ஹெட் ஹீரோ கிட்ட ஏதோ சொல்ல வராரு. ஹீரோவும், என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு பிளாக்வின் ஹெட், உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ரெண்டு பேரும் பிரதர்ஸா ஒன்னு சேரும் போது நம்ம என்ன சொன்னோம்னு, நம்ம ரெண்டு பேருமே எப்பவுமே ஒன்னா பிரதர்ஸ் மாதிரியே இருப்போம்,
எந்த விஷயத்திலையும் யாருக்கும் யாரும் துரோகம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தங்க கோஸ்டா மாறினாங்க. எதுக்காகனா, இன்னொரு ஃப்ரெண்டு எப்பவுமே உயிரோட சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக. அதே மாதிரி நானும் இப்போ கோஸ்டா மாற போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோவும் என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா டக்குன்னு பிளாக்வின் ஹெட் ஹீரோவோட கத்திய பிடிச்சு அவரோட வயித்துல குத்திடுறாரு. ஆனா ஹீரோ சமயம் அழுக ஆரம்பிச்சிடறாரு. ஆனா பிளாக்வின் ஹெட் டக்குன்னு அந்த கத்திய அவரோட வயித்துல ஃபுல்லா குத்திடுறாரு. இப்போ பிளாக்வின் ஹெட் ஹீரோ கிட்ட, நம்ம எப்படி இருந்தாலும் இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, அது மட்டும் இல்லாம நான் செத்துட்டனாலும் நீ உயிரோட இருக்கணும், நீ சந்தோஷமா வாழணும், என்னதான் நான் கூட இல்லைனாலுமே கண்டிப்பா நீ வைன் குடிக்கும் போது நானும் உனக்கு ஒரு டோஸ்ட் கொடுப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எங்கிட்ட யான் மவுண்டன்ஸ் இல்ல, ஆனா நீ எங்கெல்லாம் போறியோ அங்க எல்லாமே நான் இருப்பேன், நம்ம ரிலேஷன்ஷிப் எப்பவுமே சாகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிளாக்வின் ஹெடும் இறந்துடுறாரு. ஆனா ஹீரோ சமயம் அழுதுகிட்டே இருக்காரு. அப்போ பிரின்சியோட அசிஸ்டன்ட்டும் அங்க வந்துடுறாரு. ஆனா ஜென்ரல் பிரின்சியோ கிட்ட, பாருங்க பிளாக்வின் ஹெடோட ஹீரோவும் சேர்ந்திருக்காரு, இதனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரின்சியோ ஹீரோ பிளாக்வின் ஹெட தானாவே கொண்டதை உன் கண்ணால தானே பார்த்தேன், அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட எல்லாமே, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, ஹீரோ பிளாக்வின் ஹெட கொண்டுட்டாரு. பிளாக்வின் ஹெட்ல இத்தனை நாளா இவரு இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறக்காக தான் தங்கியிருந்தாருங்கிற விஷயத்த கமாண்டர் கிட்ட சொல்றதுக்கு நான் போறேன், புரிஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு அங்க இருக்க சோல்ஜர்ஸ் புரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்சியோட ஜெனரலும் பிரின்சியோ கிட்ட, நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறாங்க. ஆனா ஹீரோ பிளாக்வின் ஹெடையே பாத்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் ஜூனியர் ஷேனும் சேர்ந்து ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆயிடுறாங்க. அப்போ ஹீரோயின் ஜூனியர் ஷேன் கிட்ட, கொஞ்ச நேரம் உன்னோட வழியை பொறுத்துக்கும், நான் சீக்கிரமா போய் யாருக்காவது ஹெல்ப் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு ஜூனியர் ஷேனுக்கும் கொஞ்சம் நினைவு திரும்புது. இதனால ஹீரோயினும் எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இங்கேயே இரு, நான் யாராவது ஹெல்ப் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜூனியர் ஷேன், எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுங்க, நீங்க எப்பவுமே சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின், நீ எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு எதுவுமே ஆகாது, இந்த மாதிரிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜூனியர் ஷென், எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு மேல நான் உங்க கூட இருக்க போறதில்ல, அதனால நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் இல்லாம ஏன்னா ஒரே ஒரு தடவை கூப்பிடுங்களேன் பிளீஸ் அப்படின்னு சொல்றான். இதனால ஹீரோயினும் ஜூனியர் ஷென் அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே ஜூனியர் ஷெனும், நான் உங்களுக்கு 10 மில்லியன் யுவான் தருவேன் அப்படின்னு சொல்றான். இதனால ஹீரோயினும் ஸ்மைல் பண்றாங்க, ஜூனியர் ஷெனும் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூனியர் ஷெனும் ஹீரோயின் கிட்ட, நான் வாய் வாய்க்கு உங்களை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டே இறந்துறான். ஆனா ஹீரோயின் ஜூனியர் ஷென் கிட்ட, நீ எந்திரி, நீ சாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமையா கத்தி அழுகுறாங்க. ஜூனியர் ஷென் கிட்ட, எனக்கு உன்னோட 10 மில்லியன் யுவானும் வேணாம், நீ என்ன வாய் வாய்க்கும் கூட்டிட்டு போவேணா, எனக்கு நீ மட்டும் போதும் ஃபர்ஸ்ட் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் ஷென் கிட்ட சமையா அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஜூனியர் ஷென் கிட்டயே உட்காந்துட்டு, எனக்கு இதுக்கு மேல எதுவுமே வேணாம், எனக்கு நீங்க எல்லாருமே உயிரோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பிரின்சியோவ பிளாக்வின் ஹெட் சொன்ன பேசேஜ் வே வழியா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ பிரின்சியோவும், உனக்காக பிளாக்வின் ஹெட் தன்னோட உயிரையே கொடுத்திருக்காரு, அது மட்டும் இல்லாம உன்னோட ஒய்ஃபும் அவ பாட்டுக்கு பிளாக்வின்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ, நீங்க நல்ல வேலை என்னோட ஒய்ஃபை யூஸ் பண்ணி என்ன ட்ரிக் பண்ணணும்னு நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சியோ, நீ எதுக்காக என்ன நம்பவே மாட்டேங்கிற, நிஜமாலுமே இந்த விஷயம் எதுவுமே என்னோட கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் பிரின்சியோ கிட்ட, நீங்க எதுக்காக உங்க ஜென்ரலுக்கு முன்னாடி நான் தான் பிளாக்வின் ஹெட கொண்டேங்கிற விஷயத்த சொன்னீங்கன்னு எனக்கும் தெரியும், ஏன்னா இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில வரணும்னு நினைச்சீங்க அப்படிதானே, ஆனா நான் பிளாக்வின் ஹெட கொண்டுட்டேன், இருந்தாலுமே இப்போ அவரோட பதவியை ஏத்துக்கறதுக்கு எனக்கு மனசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பிரின்சியோ, நீ எதுக்காக இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, பிளாக்வின் ஹெட ஏகப்பட்ட பேரை கொன்றிருக்கான், அதனாலதான் அவனும் இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் அந்த வெப்பன் நம்ம கிட்ட இருந்தா இந்த உலகத்தையே அப்படின்னு சொல்ல வராரு. ஆனா அதுக்குள்ள ஹீரோ, போதும் போதும், இதுக்கு மேல நீங்க எதையும் பேச வேணாம், நான் ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டை இறந்துட்டேன், இதுக்கப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நான் இழக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதனால பிரின்சியோவும் அமைதியா ஏறாரு. ஹீரோவும் பிரின்சியோவ அந்த சீக்ரெட் சாம்பருக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ அங்க ஏகப்பட்ட பொருள் இருக்கு. இதெல்லாம் பிரின்சியோ பார்த்துட்டு பரவாயில்லையே, அவரு ரொம்ப யூனிக்கான விஷயம் எல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ அங்க இருக்க ஒரு பியாலையும் எடுத்து பாக்குறாரு. ஹீரோ பிரின்சியோ கிட்ட ஒரு தடவை பிளாக்வின் ஹெட் எங்கிட்ட அவருக்கு விலை மதிப்புள்ள பொருள் அப்படின்னு சொல்லி எது இருக்கோ அதெல்லாம் நான் இந்த சீக்ரெட் சேம்பருக்குள்ள வச்சிருக
அதுக்கு ஹீரோவும் பிளாக்வின் ஹெட் அவர்கிட்ட கொடுத்த ஒரு வெப்பனை எடுத்து காமிக்கிறாங்க. பிளாக்வின் ஹெட் அந்த குகையில இருக்கும் போது நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த டைம்ல பிளாக்வின் ஹெட் ஹீரோ கிட்ட, நான் உங்ககிட்ட கொடுத்த அந்த வெப்பன் வெறும் மாட்டோட கொம்பு கிடையாது, அதுலதான் நம்ம பிளாக்வின்டோட மொத்த ட்ரெஷருமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோவும் அதை எடுத்து ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள ஒரு கீ இருக்கு, அதை வச்சு அதை ஓபன் பண்றாங்க. அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. பிளாக்வின் ஹெட் ஹீரோ கிட்ட
50 வருஷத்துக்கு முன்னாடி இங்க யார் பிளாக்வின் ஹெட்டா இருந்தாங்களோ அவங்க தான் அந்த பொருளை விட்டுட்டு போனாங்க. அதை வச்சு நம்மளால நிறைய விஷயங்களை மாத்த முடியும். அது மட்டும் இல்லாம 100 பேர் நம்மளை எதிர்த்து வந்தாலுமே நம்ம அவங்க கூட கண்டிப்பா போராட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த விஷயத்த பார்க்கும் போது எனக்கு ஒன்றும் அப்படி தோணல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிரின்ஸ் யூவும் அந்த பாக்ஸை எடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட பிளாக்வின் ஹெட், அது நம்ம பிளாக்வின்க்கு சொந்தமானது, சப்போஸ் அதை யாராவது திட்டணும்னு நினைச்சாங்கன்னா நீ கண்டிப்பா அதை விட்டுற கூடாது, அவங்கள நீ கொண்டுடணும், அது பிளாக்வின்டோட சொத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பிரின்சியவும் அந்த பாக்ஸை எடுத்துறாரு. ஆனா அந்த பாக்ஸை எடுத்த உடனே அங்கிருக்கிற இடமெல்லாம் இடிஞ்சு விழுக ஆரம்பிச்சிருது. இதனால பிரின்சியவும் ஹீரோ கிட்ட இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஹீரோவும் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சியவை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து போறாரு. ஆனா டக்குன்னு பிரின்சியவை தள்ளி விட்டுட்டு ஹீரோ அதுக்குள்ளேயே இருந்து கதவை லாக் பண்ணிக்கிறாரு. ஆனா பிரின்சியோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வெள்ளவா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ இந்த இடமே இடிஞ்சு விழுக போகுது, என்னதான் இருந்தாலும் நான் பிளாக்மெண்ட்க்கு துரோகம் பண்ணிட்டேன், நான் இங்கே இருந்து சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பிரின்சியவும் ஹீரோவை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த கேட் க்ளோஸ் ஆயிடுது. அப்போ பிரின்சியோட சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து பிரின்சியோ கிட்ட இங்கிருந்தா ஆபத்து, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சியோவை கூட்டிட்டு போயிடுறாங்க. இடம் ஃபுல்லா இடிஞ்சு அந்த சீக்ரெட் பாத் இருந்த இடமே இல்லாம போயிருது. அப்போ பிரின்சியோட ஜென்ரலும் பிரின்சியோவை எப்படியோ வெளில கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா பிரின்சியோ இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, நான் எதுக்காக இவ்வளவு நாளா போராடினோ அந்த விஷயமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு தடவை பிரின்சியோ அவரோட ஜென்ரல் கிட்ட இப்போ பார்த்தா பிளாக்வின் ஹெடும் ஹீரோவும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, அதனால நம்ம ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்காமையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஒருவேளை ஹீரோ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லி பிரின்சியோ ஜென்ரல் கிட்ட கேட்டிருப்பாரு. அதுக்கு ஜென்ரலும் சரி இப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பிரின்சியோவும் அவன் மனசை பொறுத்த அளவுக்கு நீ கெட்டவன், சோ அதனால நீ கெட்டவனாவே இரு, அப்போ நான் அவன் கண்ணுக்கு நல்லவனா தெரிவேன், அப்போ நீ தான் பிளாக்வின் ஹெட கொண்டுட்டேன்னு நினைச்சிட்டு அவன் எங்கிட்ட நல்லா பேசுவான், அந்த டைம்ல நம்ம எப்படியாவது இந்த விஷயத்த வாங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஜென்ரல் கண்டிப்பா பிளாக்வின் ஹெட் எல்லா விஷயத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரின்சியோ கண்டிப்பா நாம பிளாக்வின் ஹெட ஜெயில அடைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆக்டிங்க ட்ரை பண்ணும் போது கண்டிப்பா பிளாக்வின் ஹெட் ஹீரோவை காப்பாத்துறக்காக தானே இறந்துருவாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்திருப்பாங்க. இதெல்லாம் பத்தி யோசிச்சு பாத்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் ஒரு போர்ட் வழியா அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அவங்களோட ரிங்க பாத்துட்டு இருக்காங்க. அந்த ரிங்கை எடுத்து அவங்களோட பாக்கெட் குள்ள வச்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோ கொடுத்த அந்த லண்டன் ஜப்பான் பாரிஸ்க்கான கீயையும் பாத்துட்டு இருக்காரு. அதுல ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கிற விஷயத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அந்த போட் ஓட்டிட்டு வந்துருக்கிறவகிட்ட சப்போஸ் இந்த கடலுக்குள்ள ஏதாச்சும் நம்ம போட்டோம்னா அந்த விஷயத்த நம்மளால திரும்ப எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதை பத்தி நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லியும் கேக்குறாங்க. ஆனா போட் ஓட்டிட்டு வந்துருக்கிறவரு நான் ஒரு அன்எஜுகேட்டட் பர்சன், சோ எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ளேயே இந்த கடலுக்குள்ள நம்ம ஒரு விஷயம் போட்டோம்னா அதை நாம திரும்ப எடுக்கிறது கஷ்டம், அதனால நான் இப்ப இந்த கீயை இதுக்குள்ள போடுறேன், நான் இதை எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் பட் எடுக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கீயும் கடல் கடியில போயிருது. இதோட சிண்ட்ரெல்லா செஃப் சைனீஸ் டிராமாவோட சீசன் 1 முடிஞ்சிச்சு. சீசன் 2 நம்ம பார்ப்போம். டாடா, பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.